ஒன்றிய கவுன்சிலர்க்காக இருந்தாலும் சரி மாவட்ட கவுன்சிலர் அஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் எல்லாருமே செலவு பண்ணியிருக்காங்க அவன் சொத்து பத்து வித்து செலவு பண்ணியிருக்காங்க அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலுக்கு கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கட்சி உருப்பிட்டுருக்காங்க ஆனால் பாமக அங்கே வந்து ஒரே ஒரு மாவட்ட கவுன்சிலர் கூட ஜெயிக்கல அவங்க எடுத்திருக்க ஓட்டு ஓட்டு டோட்டலாக அந்த ஏழு மாவட்டத்தில் எடுத்திருக்க ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு கிட்ட தான் எடுத்திருக்காங்க மொத்தமாக ரெண்டு சதவீதத்துக்கே அவங்க ஓட்டு குறைஞ்சிருச்சு மாவீரனோட விசுவாசிகளுக்காக கிடைச்ச ஓட்டு அது அங்கங்க நின்றுவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாங்கள் பாமாக்கா நிற்கிறோம் நாங்கள் நிற்கிறோம் நிற்கிறோம் அவங்க அத்தனை பேருமே காடு வெட்டியார் கூட இந்த முப்பது ஆண்டுகள் பயணித்தவங்க அவங்களுக்கு உண்மையாக விசுவாசமாக கூட இருந்தவங்க தான் அந்த எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சவங்க எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் வந்து மூணு இடத்துல மாவட்ட கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காங்க அவங்க அவங்க சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்காங்க இவங்களோட சின்ன சின்னத்துக்கு இருந்த அங்கீகாரம் போச்சு இன்னைக்கு இன்றைக்கி சுயேட்சை சின்னத்தில் நின்று நாற்பத்தி ஏழு பேர் ஜெயிக்கும் போது எதனால் மாமன் சின்னத்தில் நின்று ஜெயிக்க முடியல ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவங்க கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு அது அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் யாருமே அவருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ்லையோ பொருளாதார ரீதியிலையோ படிப்பு ரீதியிலையோ அறிவாளியோ தெரிஞ்சிடக்கூடாது அவங்களுக்கு என்ன இருக்குது அவ்வளோதான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்களே ஒரு செல்லாத பேப்பர் தான் இப்ப அவங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்காங்க மக்கள் மத்தியில அவங்களுக்கு செல்வாக்கு எங்க இருக்கு இல்ல இப்ப என்ன காரணம் இப்ப இவங்க ஒரு மாவட்ட கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத போனதுக்கு என்ன காரணம் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச துரோகம் அப்படி இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்குது காடி வெட்டியார்க்கு செஞ்ச துரோகத்துக்கு கிடைச்ச பலன் தான் இது இன்னைக்கு இவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க கூட்டணி இல்லாததும் ஒரு காரணமா இப்ப மற்ற அதுதான் கூட்டணியில இருந்திருந்தாங்கன்னா சோட்டு வந்து இல்லாததும் ஒரு காரணமா கூட்டணியில இவங்க இருபது முப்பது சதவீத சீட் வாங்கி முப்பது மாவட்ட கவுன்சில ஜெயிச்சிருப்பாங்க இதுக்கு இதுக்கப்புறம் உங்களோட தேவை அதிமுகவுக்கும் கிடையாது திமுகவுக்கும் கிடையாது பாஜகக்கும் கிடையாது நீங்க வந்து அரசியல் அனாதி ஆக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் திமுகவை நோக்கி பாமக நகர்ந்து வருது அப்படின்றும் சொல்லப்படுது மூணு ரிசெப்ஷன் வச்சார் முதல் ரிசப்ஷனுக்கு முதலமைச்சர் கூட்டாங்க கூப்பிட்டாங்க வரல இரண்டாவது ரிசெப்ஷன் கூப்பிட்டாங்க வரல மூணாவது ரிசெப்ஷன் சரி அரசியல் நாகரீகத்துக்காக போவோமேன்னு போனாங்க அன்னைக்கு கூட வந்து அன்புமணி அவர்களும் முகத்த கூட பார்க்கலாம் ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து சால்வையை கொடுக்குறாரு வாங்கி வச்சிட்டு போயிட்டே இருந்தார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னவர் தான் அன்புமணி அவர்கள் இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க கூட்டணியில் சேர்த்துப்பாங்க இவங்கள கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா திமுகவுக்கு என்ன பலன் லெட்டர் பேட் கட்சி மாதிரி மாறிட்டார் இப்போ அன்புமணி ராமஸ் கூடிய சீக்கிரம் பிஜேபியில் இணைஞ்சிருவார் வேறு எதுவுமே அவர் செய்ய மாட்டார் ஏன்னா அவருக்கு அதுக்கு மேலே திராணி கிடையாது மக்களை வழி நடத்துறதுக்கான திராணி இல்லை அன்புமணி அவர்கள்ட்ட வணக்கம் வணக்கம் ஒன்பது மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வந்து நேற்று வெளியாக இருக்குது இதில் பெருவாரியான இடங்கள் வந்து திமுக ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க இந்த வெற்றி வந்து மக்களுக்கான வெற்றி இது வந்து மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் கிடச்ச பெ பெரிய வெற்றி இந்த அளவுக்கான வெற்றி எப்படி சொல்கிறது நூற்றி நா நூற்றி ஐம்பது தொகுதியில் நின்று நூற்றி நாற்பத்தெட்டு மாவட்ட கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காங்க இது வந்து பெரிய பெரிய ஆளுமைகள் த திரு கருணாநிதி அவர்கள் இருந்தபோது சரி ஜெயலலிதா அம்மார் இருந்தபோது இந்த அளவுக்கு ஒரு க்ளீன் ஸ்வீப் எடுத்ததில்லை இந்த ஸ்வீப்புக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒம்பது மாவட்டத்தில் ஏழு மாவட்டம் வந்து வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்க மாவட்டம் ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலேயே வன்னியர்கள் இருக்க மாவட்டம் இப்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் அதாவது பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எம்எல்ஏ தேர்தலுக்கு அப்புறம் நடந்த ஒரு ரெண்டு மூணு விஷயங்களுக்கான கிடைத்த வெற்றி தான் அது முதலமைச்சர் அவர்கள் வந்து வன்னியர் சமுதாயத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடுக்கான மசோதாவை வந்து ஜியோ பாஸ் பண்ணி கொடுத்தாரு அதுக்கான விஷயமும் இருபத்தி ஒரு தியாகிகள் அந்த வன்னியர் போராட்டம் இடஒதுக்கீடு போராட்டம் ஆனச்சில் எண்பத்தேழில் அந்த போராட்டத்துக்கு போராட்டத்தை நீத்த தியாகிகளுக்கு மண்டபம் கட்டுறதுக்கு ஆணையிட்டதும் அவங்களுக்கு அரசாங்கம் வேலை வழங்கினதும் இந்த மாதிரி அந்த ச சமூக நீதி போராட்டம்னு அதை அங்கீகரித்து அந்த மக்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்ததுனால அந்த ஏழு மாவட்டங்களில் அப்படியே எப்படி டோட்டல் ஸ்வீப்பாக அப்படியே வந்து முழுக்க முழுக்க த ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்த ஓட்டு குவிஞ்சிருக்கு அதனால அவங்களுக்கு கிடச்ச வெற்றி இதாகுது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாமகவோட ரொம்ப ஸ்ட்ராங் பெல்ட்டாக இருந்த தொகுதி தான் அது எல்லாமே ஆனால் பாமக அங்கே வந்து ஒரே ஒரு மாவட்ட கவுன்சிலர் கூட ஜெயிக்கலை அவங்க எடுத்திருக்க ஓட்டு ஓட்டு டோட்டலாக அந்த ஏழு மாவட்டத்தில் எடுத்திருக்க ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ஓட்டு கிட்ட தான் எடுத்திருக்காங்க மொத்தமாக ரெண்டு சதவீதத்துக்கே அவங்க ஓட்டு குறைஞ்சிருச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்கள் சொன்னோம் மக்கள் வந்து ராமதாஸ் அவர்களை தோல் உரிச்சு காமிச்சிருவாங்க இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்காது அவங்க சொன்ன விஷயம் அன்புமணி அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து எங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்காக நிறு இந்த எலெக்ஷன் வந்து தனித்து போட்டிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட பலம் என்ன இருக்குது பலத்தையே அவங்க வந்து கொண்டுட்டாங்க காடு வெட்டியார் தான் குலதெய்வமாக இருந்தார் வன்னியர் சமுதாய மக்களுக்கு அந்த குலதெய்வத்தையே கொண்டுட்டாங்க அவங்க அவங்க பலத்தையே கொண்டதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு என்ன பலத்தை இப்ப நிரூபிச்சாங்க நிறைய ஒன்றுமே இல்லாமல் இப்போ நிற்கிறாங்க நடுத்தருவில் நிற்கிறாங்க இதை தான் நாங்கள் எலெக்ஷன் முன்னாடியே சொன்னோம் அதை தான் இன்னைக்கு நடந்திருக்கு அதை சொல்றப்ப இல்ல பாமக நாற்பத்தி ஏழு ஒன்றிய கவுன்சிலர்கள் வந்து வெற்றி பெற்று நீங்கள் நீங்க சொன்ன மாதிரி மாவட்ட அளவில் அப்படி வெற்றி பெறனாலும் ஒன்றிய கவுன்சிலர்களா நாற்பத்தி ஏழு பேர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க இது ஒரு கௌரவமான வெற்றி அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்றேன் இல்ல கௌரவமான வெற்றினே அவர் சொல்லி நான் எதிர்பார்த்த வெற்றி இது கிடையாது நான் எதிர்பார்த்ததோடு வெற்றி கம்மியா இருக்கு பணம் கொடுக்காம நாங்க வந்து தேர்தல வந்து சந்திச்சோம் அதை ஒப்பிடும் பொழுது இந்த வெற்றி வந்து அஹ் ஒரு கௌரவமான வெற்றின்ற உள் அது நீங்கள் சொல்கிற வந்து ஒன்றிய கவுன்சிலர் சொல்கிறீங்க ஒன்றிய கவுன்சிலர் வந்து சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்கிறாங்க யார் வந்து கட்சியோட சின்னத்தில் நிற்கிற அந்தந்த அது வந்து மாபீரனோட விசுவாசிகளுக்காக கிடச்ச அது அங்கங்கே நின்னவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லாேருமே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாங்கள் பாமகால் நிற்கிறவங்க நாங்கள் நிற்கிறோம் நிற்கிறோம் அவங்க அத்தனை பேருமே காடு வெட்டியார் கூட இந்த முப்பது ஆண்டுகள் பயணித்தவங்க அவங்களுக்கு உண்மையாக விசுவாசமாக கூட இருந்தவங்க தான் அந்த எனக்கு தெரிஞ்சு ஜெயித்தவங்க எல்லாமே செங்கல்பட்டா இருக்கட்டும் ஜெயித்த எல்லா இடங்கள்லுமே எனக்கு தெரிஞ்சு வெறும் காடுவெட்டியாரோட விசுவாசிகள் தான் ஜெயித்தாங்க சுயேட்சை சின்னத்தில் அவங்களுக்கு இருக்க செல்வாக்கில் தான் ஜெயிச்சாங்களே ஒழிய ஒரு கட்சி ஜெயிச்சதுன்னு சொன்னால் மாவட்ட கவுன்சிலரில் ஜெயிச்சிருக்கணும் அவங்க சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்கணும் அவங்க சின்னமே இப்போ இல்லாமல் போயிடுச்சு அவங்க சின்னத்தில் எங்கே ஜெயிச்சிருக்காங்க இப்போது திமுக எடுத்துங்க அதிமுக எடுத்துங்க ஏன் விடுதலை சிறுத்தைகள் வந்து மூணு இடத்துல மாவட்ட கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காங்க அவங்க அவங்க சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்காங்களே இவங்களோட சின்ன சின்னத்துக்கு அந்த அங்கீகாரம் போச்சு இல்லை இன்றைக்கி இவங்க சின்னத்துக்கான மரியாதை இல்லை இப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுநீட் பொதுநீரோட்ட அரசியலேருந்து விளக்கப்பட்டிருக்காங்கன்றது இதுலேயும் தெரியுதுல்ல அவங்க சின்னத்தில் நின்று அவங்களால ஜெயிக்க முடில சுயேட்சை சின்னத்தில் நின்று நாற்பத்தி ஏழு பேர் ஜெயிக்கும் போது எதனால மாமனன் சின்னத்தில் நின்று ஜெயிக்க முடில அவர் என்ன வேணாலும் சொல்வார் இது வந்து பெருமையான வெற்றின்னு சொல்வார் என்ன வேணாலும் சொல்லுவார் ஆனால் ஜெயிச்சவங்கலாம் அவங்களோட சுய அந்தஸ்துலையும் சுய செல்வாக்கிலேயுமே அங்கங்கே நின்று ஜெயிச்சிருக்காங்களே ஒழிய பாமக சின்னத்தில் நின்று ஒருத்தர் கூட ஜெயிக்கலை ஆனால் இன்னொரு விஷயம் அவர் குறிப்பிட்டிருக்கிற விஷயம் உண்மைதானே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி எல்லாரும் வந்து தீவிரமா வந்து பணம் செலவு பண்ணாங்க இப்போ நாங்கள் வந்து பண செலவு பண்ணாமல் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒன்றிய செயலாளர் ஒன்றிய இருக்கா இருந்தாலும் சரி மாவட்ட கவுன்சிலர் அஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் எல்லாருமே செலவு பண்ணியிருக்காங்க அவங்க சொத்து பத்து விற்று செலவு பண்ணியிருக்கான் இந்த எலக்ஷனில் பாமக காரங்களாக இருந்தால் வன்னியர் சங்கம் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நின்னது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அவங்க சொந்த நிலத்தை கெலத்தை எல்லாத்தையுமே விற்று செலவு பண்ணியிருக்காங்க இவர் சொல்ல ஒரு செலவு பண்ணலாம் செலவு பண்ணணும் வித்து செலவு பண்ணலாம் இன்றைக்கி அழுதுகிட்டு கதறிக்கிட்டு தலையில் அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க நாங்கள் கூட்டணியில் கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா மினிமம் ஒரு இருபது மாவட்ட கவுன்சிலராக வந்திருப்பாங்க இப்போ வந்து ஒரு பத்து சதவீத இடம் இவங்களுக்கு ஒதுக்கி இருப்பாங்க அந்த பத்து சதவீதத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏடிஎம்கேட ஓட் பேங்க்கு இருக்குது பாமகோடய ஓட் பேங்க் இருக்குது இது எல்லாமே ஒரு ப்ளஸ் ஆகி அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க இன்றைக்கி அவங்கலாம் ஒரு கூட இருந்திருப்பான் அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம்லாம் கிடச்சிருக்கும் இன்றைக்குமே வந்து திமுகவில் நின்றவங்க எல்லாம் பண்ணியிருந்தான் இருக்காங்க ஏன் சமுதாய மக்கள் கிடைக்கிறது கிடைக்கும் ஆனால் பாமக என் சமுதாய மக்கள் மாட்டிக்கிட்டு அவர்கிட்ட இன்னுமே அடிபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கவங்களே நான் என்ன கேட்டுக்கிறேன்னா அவங்களே சும்மா அவங்கள வந்து இவர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவங்க கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில் போய் சேன்ட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு அந்த ரெண்டு லட்சம் ஓட்டு இவங்களுக்கு போட்டவங்களும் அவங்க அவங்க வழியை தெரியிட்டு போவாங்க இது ஒரு உதாரணமாக சொல்ல எலெக்ஷனுக்கு ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி தானே தருமபுரியில் நாலு ஒன்றிய செயலாளரும் ஒரு மாவட்ட செயலாளருமே போய்ட்டு தருமபுரி எம்பி அண்ணன் செந்தில்குமார் அவங்க தலைமையில் திமுகவில் இணைஞ்சாங்க அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க நாங்கள் வெளில சட்டை போட்டால் கூட அன்புமணிக்கு பிடிக்காது நாங்கள் வந்து ஒரு நல்ல டீசெண்டான லைஃப் ஸ்டைலில் இருந்தால் கூட அன்புமணிக்கு பிடிக்காது அதே தான் இப்போது இவங்க கூட்டணியில் இருந்து ஒரு இருபது பேரும் முப்பது பேரும் ஜெயிச்சிருந்தான்னா அவன் ஒரு செல்வாக்கில் வருவான் அவனை நம்பி ஒரு சுற்றி ஒரு பொருளாதார உயர்வு ஏற்படும் அவன் யாருமே நல்லா இருந்துடக்கூடாது அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் யாருமே அவருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ்லையோ பொருளாதார ரீதியிலையோ படிப்பு ரீதியிலையோ அறிவாலையோ தெரிஞ்சிடக்கூடாது அவங்களுக்கு எல்லாருமே முட்டாளாக்கணும் எல்லாருமே அழிக்கணும் அதுதான் அவரோட ஒரே நோக்கம் அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலுக்கு கட்சிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சி உருப்பிட்ருக்கா அந்த கட்சியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது காடு பாமகோட அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடி வெட்டியார் உள்ள என்ட்ரானதுலேருந்து சேர்ந்து காடு வெட்டியார் மறைவு வரைக்கும் காடி வெட்டியாருக்கு பெண் காடி வெட்டியாருக்கு முன்னாள் பாமக்கோட வரலாறு எழுதப்படும் அவர் இருந்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு எக்ஷன் நிற்கும்போது அஞ்சு புள்ளி அஞ்சு ஓட்டு இருந்தது அஞ்சு புள்ளி அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க டூ தௌசண்ட் நைன்டீன் எலக்ஷனில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஓட்டு எடுத்திருந்தாங்க இப்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவாக மாறிச்சது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் இப்போ ரெண்டு சதவீதத்துக்கு போயிட்டாங்க இதுக்கு மேலே என்ன இருக்குது ராமதாஸ் அவர்களும் அன் அன்புமணி அவர்களுக்கும் எங்கே ஓட்டு இருக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது அவள் தான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்களா ஒரு செல்லாத பேப்பர் மாதிரி தான் இப்போ அவங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்காங்க மக்கள் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கு எங்கே இருக்குது இல்லை இப்போ என்ன காரணம் இப்போ இவங்க ஒரு மாவட்ட கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத போனதுக்கு என்ன காரணம் பொதுவாக இந்தியா லெவல்லே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா மாநிலத்துலுமே பெரும்பான்மையாக இருக்க சமுதாயம்தான் அங்கங்கே ஆட்சியில் இருக்காங்க யூபி எடுத்துங்க எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் எடுத்துங்க ஒரு கவுடா இருப்பார் ஒரு யாதவ் இருப்பார் ஒரு ரெட்டி இருப்பார் அந்த மாதிரி அந்த அந்த மாவட்ட அந்த ஸ்டேட்டில் எந்த சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்கும் அந்த சமுதாயம் தான் ஆள் ஆண்டுகிட்டு இருக்கும் ஏன் தமிழ்நாட்டில் நடக்கலை ஏன்னா அது ஏன் தமிழ்நாடு நடக்கிறது முக்கியமான காரணம் வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச துரோகம் அப்படி இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு பெரும்பான்மையான சமுதாயம் ஒன்று மன்னியர் சமுதாயத்தை எடுத்துங்க அடுத்தது பட்டியல் எடுத்த எடுத்துங்க ரெண்டுமே ஈக்குவலாக கொஞ்சம் மேலே கீழே இருப்பாங்க ரெண்டு பேருமே சேர்ந்தால் ரொம்ப பெரிய சமுதாயம் தான் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது ஏன் ஆட்சிக்கு வர முடியல ஏன்னா இவரால் வர முடியாது முப்பது வருஷம் அரசியலில் இருக்காரு என்ன பண்ணிட்டார் ராமதாஸ் இந்த சமுதாயத்துக்காக இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அந்த சமுதாயத்துக்காக என்ன செஞ்சிருக்காங்க இன்றைக்கி மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தாய் உள்ளத்தோடு இந்த சமுதாயத்துக்கு செஞ்சதுக்கான நன்றி கடன் உடனே தெரிவிச்சிருக்காங்கல்ல அன்றைக்கி டென் பாயிண்ட் ஃபைவ்க்கு மசோதா பாஸ் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணுறது ஒன் ஹவர் முன்னாடி பாஸ் பண்ணாங்க அது வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அவரோட சுயலாபத்துக்காக பாஸ் பண்ணார் எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் இருந்தார் எம்பி எலெக்ஷன் அப்போ அந்த ஓட்டில் இவர் தோற்றுருவாருன்ற பயத்தில் அவர் வந்து அவரோட தொகுதியை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த ஒரு ட்ராமா பண்ணார் மசோதா பாஸ் பண்ணார் அதை நான் மறுக்கவே இல்லை ஆனால் அது அவரோட சுயலாபத்துக்காக செஞ்சார் அதே வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் எம்பி எலெக்ஷன்ஸ்லேயே அவர் செஞ்சிருக்கலாம் இல்லை எம்பி எலக்ஷன் முடிஞ்சோன்னே செஞ்சிருக்கலாம் அப்போ செஞ்சிருந்தால் அந்த மக்கள் வந்து இந்த நன்றி கடன் இன்றைக்கி காமிச்சு இந்த நன்றி கடன் ஸ்டாலின் அவர்கள் காமிச்சு நன்றி கடனாக அன்னைக்கு அதே அதேமாதிரி இந்த முப்பது ஆண்டா ராமதாஸ் அவர்களோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இந்த சமுதாயத்துக்கு நல்லதுன்னு ஒரே ஒரு பர்சன்ட் ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நன்றி கடனாக அந்த மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அதுதான் எங்கள் கிட்ட இருக்கு அப்படி தான் இருக்கிறாங்க இந்த சமுதாய மக்கள் வந்து உண்மையா இருப்பாங்க இன்னைக்குமே வந்து நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு செஞ்சுட்டீங்கனா அது அவ்வளோ நேர்மையா உண்மையா இருப்பாங்க ஆனா இந்த மக்களை அப்படி வேறோட அர்த்தம் தெரிஞ்சிட்டாங்க ராமதாஸ் அனுபவமே இருக்கு. காடுவீட்டியர்க்கே செஞ்ச தரோகத்துக்கு கிடைச்ச பலன் தான் இது. இன்னைக்கு இவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கூட்டணி இல்லாததும் ஒரு காரணமா. இப்ப மற்ற அதுதான் ஆரம்பத்துல சொல்ற கூட்டண இல்ல வந்து இல்லாததும் ஒரு காரணமா. கூட்டணியில இருந்திருந்தாங்கன்னா இவங்க இருபது முப்பது சதவீத சீட் நாங்கள் நாங்க முப்பது மாவட்ட கவுன்சிலே ஜெயிச்சிருப்பாங்க கூட்டணி கூட்டணி போகாதது காரணத்துக்கு தான் நான் சொல்றேன் இவங்க அந்த மக்கள் வளர்ந்துடக்கூடாது கூடாது கடைசி வரைக்கும் இந்த மக்கள் கொடி பிடிக்கும் கோஷம் போடவும் தான் இருக்கணும் இது நான் தனிச்சு எல்லா கட்சிக்குமே தனிச்சு ஒரு அரசியல் சக்தியா மாறணும் முதல்வர் அந்த நாற்காலியா அலங்கரிக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளுக்கும் இருக்க ஒரு எண்ணம் தான் ஆனா இவங்க வந்து ஒரு ஒரு எலக்ஷன் அப்பையும் கூட்டணி போயிட்டு வெளில வந்துட்டு நான் தனிச்சு நிப்பேன் தனிச்சு நான் கூட்டணி போறேன் காசு வாங்குறேன் கா செலவானதுக்கப்புறம் நான் வந்து தனிச்சு நிற்கிறேன்னு சொல்கிறார் திருப்பி எலெக்ஷன் வரும்போது நான் கூட்டணி போவேன் சொல்கிறது இந்த ஒரு மாதத்தில் ராமதாஸ் அவர்கள் அவர் மாறி மாறி அவரும் ஜி மணியும் ஆடினர் ட்ராமா தான் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் யாருக்கும் தெரியாது இல்லை மக்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அவங்களை சத்தியமூர்த்தி அவர்கள் அன்றைக்கி தருமபுரி மாவட்ட செயலர் வந்து சேரும்போது என்ன சொல்கிறாரு நல்லா சட்டை போட்டால் பிடிக்காது காடி வெட்டியாருக்கு செஞ்ச துரோகம் தான் இது எல்லாமே அப்படிங்கிறாரு இன்னும் இந்த சமுதாயம் வளரது காரணமே அன்புமணி ராமதாசன் அவர் தான் குற்றச்சாட்டி அவ்வளோ பெருசாக இருக்கிறாரு நான் சொல்ல அந்த கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் இதுக்கு மேலே என்ன சொல்லணும் ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தெரியாத ஒரு நபர் இல்லை அந்த ரெண்டு லட்சம் பேருமே வந்து அவங்க இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க நாற்பத்தி ஏழு ஒன்றே கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்களோட சுய எப்படி சொல்ற சுய செல்வாக்கில் தான் ஜெயிச்சிருக்காங்க தவிர பாமகான்ற ஒரு கட்சியோட பின்பத்தில் அவங்க ஜெயிக்கவே இல்லை சுயேட்சை சின்னத்தில் அவங்களுக்கு இருக்க மரியாதையில் அவங்களுக்கு இருக்க அந்த ஊரில் இருக்க செல்வாக்கில் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க மாவட்ட கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காங்களா இந்த கட்சிக்கு இப்போ அங்கீகாரமே இல்லை அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சியாக தான் பாமக இருக்கு இதுக்கு மேலே பாமகவை பற்றி யாருமே பேசவே பொருளில்லை அவங்க வெளியே போனப்ப அதிமுக வந்து இல்லை நீங்க கூட்டணி விட்டு போகாதீங்க எங்களுக்கு வந்து பலம் குறைஞ்சுன்னு கேட்கல இவர்களே வந்து ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார் அதிமுக கூட நாங்கள் கூட்டணியில் இல்லை ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம் நாங்கள் வந்து இதில் இருக்கோம் பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னாங்க பிஜேபிலேருந்து யாராவது அங்கே அதை அங்கீகரித்து நேஷனல் லெவலில் ஸ்டேட் லெவலில் யாரும் சொன்னாங்களா ஜேபி நட்டா வந்து இல்லை நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க அதிமுக கூடயும் கூட்டணியில் இருக்குங்க அவர் சொன்னாரா இல்லை அமித்ஷா சொன்னாரா இல்லை சிடி ரவி இல்லை குறைஞ்சபட்சம் மாவட்ட இப்போது ஸ்டேட் தலைவராக இருக்காங்க அண்ணாமலை இருக்கார் அவரது ஆமா நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க இங்கே கூட இருக்கீங்கன்னு யாராவது அங்கீகரிச்சாங்களா யாருமே அங்கீகரிக்கல நீங்களே ஏதோ கொலைச்சுட்டு இருக்கீங்க உட்காந்து நாங்களும் கூட்டணியில் இருக்கோம் கூட்டணியில் இருக்கோம் எல்லாருமே உங்களை கை விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் உங்களோட தேவை அதிமுகவுக்கும் கிடையாது திமுகவுக்கும் கிடையாது பாஜகக்கும் கிடையாது நீங்க வந்து அரசியல் அனா அதை ஆக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் திமுகவை நோக்கி பாமக நகர்ந்து வருது அப்படின்றும் சொல்லப்படுது அதுதான் அவங்க அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க நான் இது தொடர்ந்து என்னோட வாதத்துல எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு தானே இருக்காங்க காலில் உழு கூட தயங்காதவர்கள் மூணு ரிசெப்ஷன் வச்சார் அன்புமணி அவர்களோட மகளோட கல்யாணத்துக்கு மூணு ரிசெப்ஷன் வச்சார் முதல் ரிசப்ஷனுக்கு முதலமைச்சர் அவர்கள் கூப்பிட்டாங்க வரல ரெண்டாவது ரிசெப்ஷன் கூப்பிட்டாங்க வரல மூணாவது ரிசெப்ஷன் சரி அரசியல் நாகரீகத்துக்காக போவோம்னு போனாங்க அன்னைக்கு கூட வந்து அன்புமணி அவர்களும் முகத்தை கூட பார்க்கலாம் ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து சால்வையை கொடுக்குறாரு வாங்கி வச்சிட்டு போயிட்டே இருந்தார் பின்னாடி ஏதோ ஒரு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குற மாதிரி தான் அன்புமணி அவர்கள் பார்த்துட்டு இருந்தார் ஏன்னா அவ்வளோ பர்ஸ்னலாக அட்டாக் பண்ணியிருக்காங்க பிரச்சாரத்தை இப்போது அவங்களோட அண்ணா அறிவாலயம் வந்து புறம்போக்கு நல்லன்னு சொல்லி அவங்க அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும் அவங்கள பர்ஸ்னலாக வந்து இப்போ இருக்க முதலமைச்சர் அவங்க அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னவர் தான் அன்புமணி அவர்கள் இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க கூட்டணியில் சேர்த்துப்பாங்க இவங்களை கூட்டணியை சேர்த்துக்கிட்டா திமுகவுக்கு என்ன பலன் ஏதாவது ஒரு லாபம் இருக்கா இவங்க இல்லாமலே நாங்க இவ்ளோ ஜெயிக்கிறோம் ஸ்வீப் வருது வன்னியார் மக்கள் வந்து இப்போ முழுமையா திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கும்போது எதனால பாமகோட தேவை என்ன இருக்கு திமுகக்கு தேவை இருந்தா சேர்த்துக்கலாம்னு நான் சொல்லலாம் நான் இப்போ கூட்டணியில இருக்கேன் இல்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம் இப்போ பாமகவோட தேவை எந்த கட்சிக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல நீங்க சொல்லுங்க கரிகல் உங்ககிட்ட கேக்குறேன் அது அவங்கதான் வந்து முடிவு செய்யணும் அவங்க கூட்டணி ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் போது வந்து என்ன ஒவ்வொரு தான் ஆனா இப்ப அவங்களுக்கான ஓட் பெர்சன்டேஜே இல்லையே காடி வெட்டியார் இருக்க வரைக்கும் உங்களுக்கு பலமாக இருந்தாங்க பிடிச்சி இழுத்து கட்சி தோல் அடையும் போதெல்லாம் வன்னியர் சமுதாயத்தை போய் சந்தித்து கிராம கிராமமாக சந்தித்து பிரச்சாரம் பண்ணி தேர் பொதுக்குழு போட்டு மாநாடு போட்டு கூப்பிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காடி வெட்டியார் இறந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு பொதுக்குழு போடுறதுக்கு தகுதி இருக்கா ராமதாஸ்கும் அன்புமணி ராமதாஸ்கும் ஒரு மாநாடு நடத்த முடிஞ்சது அவங்களால் மகளிரணி மாநாடு மூணு வாட்டி போட்டு 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 கேன்சல் பண்ணாங்க அதிலே தெரிஞ்சிருக்கு இவங்களோட செல்வாக்கு கோவிட் சுச்சுவேஷன் டூ தௌசண்ட் எயிட்டீன் நீங்கள்ண்ணா நீங்கள் சொல்கிறது நைன்டீன்ண்ணா டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்தே கேட்குறேங்க அதுக்கப்புறமே அந்த கோவிட் வரதுக்கு முன்னாடியிலேருந்தே மூணு வாட்டி போட்டு கேன்சல் பண்ணாங்க மகளிர் மன்னாடு போட்டு இவங்களுக்கு இவங்க பின்னாடி மக்கள் இல்லை இவங்களுக்கு மக்கள் செல்வாக்கே இல்லை மக்கள் செல்வாக்கு இருந்தது அந்த கட்சியில் காடு வெட்டியார் ஒருத்தருக்கு தான் காடு வெட்டியாரனால் மட்டும் தான் அந்த கட்சி இருந்தது அவருக்கு செஞ்ச துரோகத்தோட ஒரே வெளிப்பாடு மட்டும்தான் இவங்க இந்த தோல்வியை சந்திச்சிருக்குது இதை மக்களே சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் போகும்போது எங்கள் குலதெய்வமாக இருந்தார் காடு வெட்டியார் அவங்க கொண்டுட்டாங்க இவங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும் இவங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணுன்னு தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இன்னும் என்ன ஆதரவு கிடைக்குன்றீங்க மக்கள் மத்தியிலோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அவங்க வர்ற எம்பி எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் எப்படி கையாளுவாங்க நீங்க நினைக்கிறீங்க இதுக்கப்புறம் அவங்களோட அடுத்த கட்ட நகர்வு நான் தான் சொல்கிறேன் அவங்களோட அடுத்த கட்ட பொலிட்டிக்கல் மூவ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் முறியடிச்சிட்டார் அவங்க இடஒதுக்கீடு வச்சு தான் செஞ்சிட்டு இருந்தாங்க அதை வந்து எப்படி வேணாலும் தட்டி கழிச்சிருக்கலாம் இப்போது இவர் செஞ்சார்ல எடப்பாடியார் செஞ்சார்ல இருபத்தி ஒன்று எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இடஒதுக்கீடுக்கான மசோதாவை பாஸ் பண்ணாரோ மாதிரி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன் முன்னாடியோ இல்லை இருபத்தி ஏழில் வர எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு முன்னாடியோ வந்து இந்த சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்கலாம் ஜிஓ கொடுத்து வன்னியர் மக்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் ஒரே மாதத்தில் வழக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு இஷ்யூ கிளம்பும்போது பேவர்டு் கமிஷன் த மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தார் வழக்கு இருக்குன்னு அதுக்கு ஒரு பெரிய போ போராட்டமாக பாமக வந்து தூண்டி விட்டாங்க இதே மாதிரி தான் திமுக வந்து வன்னியர்களுக்கு துரோகம் செய்கிறாங்க அப்படின்னு ஆனால் திமுக கட்சி தான் எண்பத்தி ஏழில் போராட்டம் நடந்து எண்பத்தி ஒம்போதில் வன்னியர் தலைவர்கள் எல்லோருமே கூப்பிட்டு இந்த இடஒதுக்கீடு இருபது சதவீதம் கொடுத்தது அதுக்கு ஒரு படி மேலே போய் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி யாருமே கேட்காமல் இந்த ஒன் மந்தில் அதை நிறைவேற்றி காமிச்சாங்கல்ல அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனால் இன்றைக்கி லா காலேஜாக இருக்கட்டும் எல்லா காலேஜ்லையுமே வந்து எம்பிசிக்கு இருக்கிற ரிசர்வேஷன்லேருந்து ஒன் பர்சன்ட் கம்மியாக தான் இருக்குது கட் ஆஃப் மார்க் எம்பிசி பிசி ஒரு கட் ஆஃப் போட்டு அதுக்கு ஒன் பர்சன்ட் கம்மியாக கொடுக்குறாங்க ஏன் மக்கள் இன்னும் அன்னைக்கு பத்து பேர் போனோம்னா இன்றைக்கி கூட இருபது பேர் போய் படிக்க முடியுது அதுக்கான காரணம் ஸ்டாலின் அவர்கள் தான் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்றைக்கி அவர் பின்னாடி நிற்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களோ ராமதாஸ் பின்னாடி போய் வன்னியர் சமுதாய மக்கள் நிற்கிறதுக்கோ இல்லை பொது மக்கள் என்ன மக்கள் நிற்கிறதுக்கு என்ன காரணம் என்ன தேவை இருக்குது அவங்களால் என்ன நடந்துட முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது செல்லாக காசாக போயிட்டாங்க அவங்களோட இடஒதுக்கீடு போயிடுச்சு இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு நீங்கள் இதுவரைக்கும் ஏதாவது செஞ்சிடணும் முப்பது ஆண்டுகளாக கட்சியாக அவங்க போட்ட பிச்சை தான் அந்த இருபத்தி ஒரு பேர் நீத்தி அவங்க போட்ட பிச்சை தான் நீ கட்சி நடத்தினேன் அந்த இருபத்தி ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க ராமதாஸ் இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸ் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துனா அந்த கேள்விக்குறேன் என்ன செஞ்சிருக்காங்க அந்த இருபத்தி ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி இந்த சமுதாய மக்களுக்கு ஒருத்தருக்கும் துரோகம் செஞ்சு வளர்ந்த ஒரே தலைவர் தான் ராமதாஸ் வரும் அன்புமணி ராமதாஸ் வரும் அவங்களோட முகத்திர இன்னைக்கு கிழிக்கப்பட்டிருக்கு செஞ்ச துரோகம் தான் காலிவீட்டியாருக்கு செஞ்ச துரோகமாக இருக்கட்டும் இதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு இதுக்கு முன்னாடி செஞ்ச துரோகமாக இருக்கட்டும் அதோட வெளிப்பாடு தான் என்ன இடஒதுக்கீடு தியாகிகளுக்கான அரசியலும் முடிஞ்சது இதுக்கப்புறம் இவங்க என்ன மது ஒழிப்புன்னு ஆரம்பிப்பாங்க அதுக்கு ஒரு பெட்டியை வாங்கிட்டு அந்தந்த இதில் பெட்டியை வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க ஏன்னா பேன் டொபாக்கோன்னு ஆரம்பித்தார் என்ன பண்ணார் அந்த சிகிரெட் அட்டையில் அட்டையில் படம்லாம் வச்சு அதோடு முடிச்சிட்டாருல அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவில்லை டொபாக்கோ பேன் ஆயிடுச்சு ஹெல்த் மினிஸ்டர் அதுக்கப்புறம் அதை போராட தானே உயிர் போகிற வரைக்கும் உட்கார வேண்டியதானே ரோட்டில் போய் உட்காந்து டொபாக்கோ பேன் பண்ணி நிற்க வேண்டியது தானே கூட்டார் ஒரு அமௌண்ட் வாங்கினார் ஒதுங்கிட்டார் அந்த மாதிரி சும்மா லெட்டர் பேட கட்சி மாதிரி மாறிட்டார் இப்போ அன்புமணி ராமஸ் கூடிய சீக்கிரம் பிஜேபியில் இணைஞ்சிருவார் வேறு எதுவுமே அவர் செய்ய மாட்டார் ஏன்னா அவருக்கு அதுக்கு மேலே திராணி கிடையாது மக்களை வழி நடத்துறதுக்கான திராணி இல்லை அன்புமணி அவர்கள்ட்ட அன்புமணி அவர்கள் ஒரு தலைவராக எங்கேயா தேர்ந்திருக்காரா இப்போ வந்து ஒரு போராட்டம் நடந்துச்சு டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி போராட்டம் நடந்துச்சு அந்த போரா ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் அது அந்த போராட்டத்தில் மக்களை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி போய் நின்னவர் தான் அன்புமணி ராமதாஸ் அவர் அதை நான் திருப்ப திருப்ப நான் குறிப்பிட்றதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு தலைவருக்கான தகுதியே கிடையாது அன்புமணி ராமதாஸ் வந்து ராமதாஸ் அவர்களோட பையன் சொல்கிறத தவிர வேறு எந்த தகுதியுமே இல்லை ஒரு சமுதாயத்தை வழிநடத்துறதுக்கோ ஒரு கட்சியை நடத்துறதுக்கோ இல்லை இந்த தமிழான மக்களை வழி நடத்துறதுக்கோ அவருக்கு தகுதியே கிடையாது இது வந்து பொது தலைவர் பாரு திடீர்னு வந்து நான் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பாரு அவர் பயங்கரமாக டயலாக்லாம் பேசுவார் ஆனால் ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லை வேஸ்ட்டு டோட்டலாக நன்றி